ராஜேஸ்வரி. கலையா, என் தங்கச்சி கல்யாணம் சும்மா தடா புடலா நடக்கணும். வணக்கம் தம்பி. வாங்க மாமா, வாங்க வாங்க. மாப்பிள்ள வந்தாச்சு, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. கல்யாணம் எப்ப வைக்கிற மாதிரி? இதோ ஐயர் தேதியை குறிச்சிட்டாருன்னா வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் பேசி தேதியை குறிங்க மாமா. வைரமணி அப்பா அத்தா இல்லாத புள்ள, நீங்க தான் கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். அந்த கவலை உனக்கு வேணாம் மாப்பிள. இது நம்ம வீடு, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றி மாமா. அட என்ன மாப்பிள, நீ போய் வந்தவங்களை கவனி. பசங்களா, வெளியே போயிடாதுங்க. என்ன தம்பி, இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் உட்காருங்க. என்ன தண்ணீங்க, நம்ம வீட்டு விசேஷம், நான் செய்யாம யார் செய்வா? நான் சொன்ன கேட்கவா போறீங்க? மாமனதான்
இவளுங்களை கட்டிக்க போறவங்க என்ன பாடுபட போறானுங்களோ தெரியல. அது என்னமோ உண்மைதான். சரி சரி வாங்க கூப்பிடாம. நல்லா இருக்கமா? நல்லா இருக்குமா. வேற யாராவது சொந்தக்காரா வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருடி. சுருக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க பாருங்க சுவாமி. சுவாமி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள லக்ன பத்திரிகையை படிச்சிருங்க. முறைப்படி எல்லாம் நடக்கட்டும், லக்ன பத்திரிகை படிச்சிருவோம். அது என்னன்னு சொல்லுங்க. பொண்ணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் சம்மதம் தான். அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். எங்க பக்கமும் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, அப்ப வர வெள்ளிக்கிழமையே வச்சுக்குவோம். அப்படியே வச்சுக்குவோம். தாராளமா வச்சுக்கலாம். சுவாமி, லக்ன பத்திரிகையை படிங்க. படிக்கிறேன். நிகழ்வு வியவரசம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை. மேற்படி மேற் சிறும்பள்ளத்தைச் சேர்ந்த காலஞ்சென்ற கந்தசாமி பிள்ளை அவர்களின் திருவளர் செல்வி வாசுகிக்கும் அதே ஊரான காலஞ்சென்ற முருகேசன் பிள்ளை பஞ்சவர்ணத்தின் ஒரே மகன் திருநறை செல்வன் வைரமணிக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வருகிற சித்திரை மாதம் 28ஆம் தேதி மேல் சிறுபள்ளம் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் திருமணம் நடக்கின்றபடியால் தாங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அது ஒன்னும் இல்ல மாப்பிள. என்னன்னு கேக்குறல சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விடுங்களே மாப்பிள. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா நீங்க? அது அத என்னடா அழகு கேக்குறாங்கல்ல, சொல்ல. அத பக்கத்தூர்ல தனிக்குடி கோயில பூட்டிட்டானா? அவன் எதுக்கு கோயில பூட்டணும்? மாப்பிள்ளைய வெட்ட வரைக்கும் யாரும் சாமி கும்பிட கூடாதா? கோயில திறக்க கூடாதா? அந்த தனிக்கொடிக்கு புத்திகிதி கெட்டு போச்சா என்ன? மாப்பிள்ள செஞ்ச கொலைக்குதான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு இவன் அருவாலோட அலையறான்? அவங்களா நம்மளா பாத்துருவோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? இது ஏன் பிரச்சனை? இதுல ஊர் மக்கள் யாரும் தலையிட வேணாம். எதுவா இருந்தாலும் நானே பேசி முடிவு பண்ணிக்கிறேன். வேண்டாம் மாப்பிள, அது அடிப்பட்ட நாய், அப்படிதான் கொலைக்கும். நம்ம வேலையை நாம பார்ப்போம். இல்ல மாமா, இப்படி சும்மா விட்டதுனாலதான் ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் வந்து கொலையில முடிஞ்சது. அந்த மாதிரி இப்ப விட முடியாது. இல்ல மாப்பிள, அதை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா, தனிக்குடிக்கு எம்எல்ஏ தானே கோவம், நானே பேசி முடிவு பண்ணிக்கிறேன். என்ன தடுக்காதீங்க மாப்பிள. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட போறது இவதான். என்ன காதலிச்ச பாவத்துக்காக வாழ்க்கை முழுக்க இவன் விதவியா வாழணுமா? யாரும் தேவையில்ல. என்ன எது நானே பேசி முடிவு பண்ணிக்கிறேன். நான் திரும்பி வந்தா கல்யாணத்தை பத்தி பேசலாம். அப்படி இல்லனா வாசுகிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. மாமா, இந்த வாசுகிக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நிச்சயமா நீங்க திரும்பி வருவீங்க, இந்த கல்யாணம் நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது.
நீ என்னமா உனக்கு குறை வச்சோ? ஏமா எங்களை இப்படி சோதிக்கிற? பிறந்ததுல இருந்து எனக்கு அவரு அவருக்கு நானும் ஒன்னாவே வளர்ந்தோம். என் மாமனை தவிர நான் யாரையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. மலை அளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு என் மாமா கூட வாழணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். எதுக்குமா, எதுக்கு எங்களை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற? ஊரே கூடி எங்க கல்யாணத்தை நடத்த நாள் குறிச்சது. ஆனா கல்யாணத்தன்னைக்கு அந்த தனிக்குடியோட தம்பி என்ன தூக்கிட்டு போயிட்டான். என் மாமா அவனை தடுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. சரி, அது முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கால சுத்தின பாம்பு மாதிரி திரும்பவும் அதே பிரச்சனை. ஏமா உனக்கு எங்க மேல அப்படி என்ன கோவம்? அம்மா உனக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா சொல்லு, அதையும் பண்ணிடுறோம். தயவு செஞ்சு எங்களை இப்படி சோதிக்காதம்மா. அம்மா இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நீ இது நாள் வரைக்கும் பண்ண எல்லா காரியத்துக்கும் நான் பொறுமையா போயிட்டேன். ஆனா இனியும் அப்படி இருப்பேன் நினைக்காத. இப்போ தனிக்குடி வீட்டுக்கு போயிருக்கிற என் மாமனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வரணும். இல்ல இந்த வாசுகியோட உண்மையான சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். நான் வரேன். ஜோசியர் வர சொல்லிருந்தானே, வந்தானா? அவரோட கொண்டாடிக்கு உடம்பு சரியில்லைங்கயா, அதனால நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, நாளைக்கு மட்டும் அவன் வரலனா அவனுக்கு முடியாம வந்துருன்னு சொல்லிடு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. என்ன தனிக்கொடியை பார்க்கணும், இங்கே இரு. அண்ணா வைரமணி வந்திருக்கானே. என்னங்கடா வெட்ட போறீங்களா? ஆமாண்ணா. முட்டா அப்ப இல்லைங்களா? தேடி வர்றவன வெட்டுறவன் வீரன் இல்லடா. தேடி போய் வெட்டுறான் பாத்தியா, அவன் தான்டா வீரன். அருவாள உள்ள வைங்கடா, உள்ள வைங்கடா. டேய் ஐயா, அவனை வர சொல்றா. சரிங்க ஐயா. ஐயா வர சொன்னாரு. என்ன கொல்ற வரைக்கும் கோயில திறக்க கூடாதுன்னு சொல்லி கோயில எடுத்து பூட்டிட்டியாம ஏன் இந்த கொலைவெறி? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் பண்ணது தப்புதான், நான் அதை நியாயப்படுத்த அங்க வரல. நான் பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன். அதே சமயம் உன் தம்பி செஞ்சது பெரிய தப்பு. எங்க வீட்டு பொண்ணும் உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருந்தா நானே முன்னிருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை தொடர்றது பெரிய தப்பு. அந்த தப்பை உன் தம்பி செஞ்சான், நான் தண்டனை கொடுத்துட்டேன். எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, எனக்கும் தெரியும். அந்த நேரத்தில் கோபம் ஆத்திரம் என்னோட முறப்பண்ண தூக்குனாங்கிற கடுப்புல ஏதோ பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்காக நான் 10 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அது கூட பெரிய தண்டனை இல்லை. உயிருக்கு உயிரா நான் காதலிச்ச மாமா போனேன்,
பத்து வருஷம் பிரிஞ்சிருந்தேன் பார், அதான் நான் பண்ண தப்புக்கு பெரிய தண்டனை. எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு நான் இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுரு, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நீ என்னை வெட்டி, எங்க ஆளுங்க உன்னை வெட்டி, உங்க ஆளுங்களை எங்க ஆளுங்க வெட்டி, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகிறதுலாம் இனிமேலும் தொடர வேணாம். யாரு சாகிறதுனாலையும் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. கடவுள் கொடுத்த உயிரை பறிக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை நான் கையில் எடுத்ததுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் என் எதிரி கூட வரக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் விட்டுரு. இனிமேல் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் குறுக்கிடாத. அவங்க அவங்க வழியில் போவோம், அதுதான் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் வரேன். நியாயத்தை நீ சொல்லிட்டடா, என் நியாயத்தை நான் சொல்லித்தானே ஆகணும். சீக்கிரம் சொல்றேன்டா.